இப்போ பார்க்க போகிறது வந்து ஏபிஹெச், அதாவது ஏர் ப்ரீஹீட்டர். ஏர் ப்ரீஹீட்டர்னால் தமிழில் வந்து காற்று வெப்பக்கலம். ஏர் ப்ரீஹீட்டர்னால் என்னன்னு பார்ப்போம். இட் இஸ் ஏ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் டிவைஸ். ஹீட் எக்ஸ்சேஞ்ச் இன் ஃப்ளூகஸ் டு ஏர். இட் இஸ் ஆன் எனர்ஜி சேவிங் டிவைஸ். இட் இஸ் யூஸ்டு டு இம்ப்ரூவ் பாய்லர் எஃபிஷியன்சி. 35 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர், 0.72% இன்க்ரீஸ் பாய்லர் எஃபிஷியன்சி. இதுதான் வந்து அந்த ஏபிஹெச் டிவைஸ். இது வந்து டியூப். இந்த டியூப் வழியாக ஹீட்டு வந்து போகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது ஏர். இந்த ஏர் வழியாக வந்து இந்த இது வந்து ஏர் பாத்து. இது வழியாக ஏர் வந்து போகும். பாய்லரில் வந்து கோலை எரிக்கிறது எப்படினாலும் ஏர் தேவை. அதனால் ஒரு ஃபேன் மூலிமா ஏரை செட் பண்ணி இந்த ஏபிஹெச் வழியாக ஏர் வந்து பாய்லருக்குள்ளே போகுது. அதாவது தெர்மோடைனமிக் செகண்ட்ல கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஹாட் பாடியிலேருந்து கோல்டு பாடிக்கு தான் ஹீட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அது மாதிரி இந்த இந்த ஃப்ளூகஸ்லேருந்து அட்மாஸ்பியரிக் ஏருக்கு வந்து ஹீட் வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து ஆகுது. ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகி அந்த ஏர் வந்து பாய்லருக்கு வந்து போகுது. அதனால் வந்து எனர்ஜி வந்து சேவிங் ஆகுது. எப்படி எனர்ஜி சேவிங் ஆகுதுன்னா, இப்போ இந்த டிவைஸ் இல்லைன்னு வச்சுக்கலாம், நேராக அட்மாஸ்பியரிக் ஏர்லேருந்து ஏர் எடுத்து பாய்லருக்குள்ளே கொடுக்கும்போது கம்பர்சன் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. கோலை வந்து எரிக்கும் போது அது வெளியிடுற ஹீட், அது அதோட டெம்பரேச்சர், அதோட டெம்பரேச்சர் வந்து கம்மியாகும். அட்மாஸ்பியரிக் ஏர்லேருந்து அட்மாஸ்பியரிக் ஏரை பாய்லருக்கு வந்து கொடுத்தோம்னா அதோட கம்பர்சன் டெம்பரேச்சர் வந்து கம்மியாகும். அதனால் வந்து ஸ்டீமாக வந்து வாட்டர் ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு இன்னும் நிறையா கோலை நீ கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா டெம்பரேச்சர் அட்டன் பண்ணுறதுக்கு இன்னும் நிறையா கோலை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுவே வந்து ஒரு ப்ரீஹீட் பண்ண ஏர், அதாவது இந்த ஏபி சிஸ்டம் வச்சு அது மூலிமா அவுட்லெட் ஆன ஏர், அதோடய டெம்பரேச்சர் வந்து எக்ஸாக்டாக ஒரு 120 டிகிரி டெம்பரேச்சர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த 120 டிகிரி டெம்பரேச்சரை வந்து நீ பாய்லருக்குள்ளே கொடுக்கும்போது அதோட கம்பர்சன் டெம்பரேச்சரே வந்து அதிகமாக இருக்கும். கம்பர்சன் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது நீ கோலை வந்து இன்னும் கொஞ்சம் வேணால் கம்மி பண்ணிக்கலாம். ஸ்டீமாக வந்து ஈஸியாக கன்வெர்ட் ஆகிரும். வாட்டர் வந்து ஸ்டீமாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். அதனால் வந்து இதனால் வந்து கெமிக்கல் எனர்ஜி, அதாவது கோல் கன்சம்ஷன் வந்து கம்மியாகும். அதான் வந்து இட் இஸ் அன் எனர்ஜி சேவிங் டிவைஸ். அதுக்கடுத்து வந்து அந்த பாய்லர் எஃபிஷியன்சி வந்து கோல் கன்சம்ஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதனால் அந்த ஏபிஹெச் சிஸ்டத்தை யூஸ் பண்ணும்போது கோல் கன்சம்ஷன் வந்து கம்மியாகிறதால பாய்லர் எஃபிஷியன்சியும் ரைஸ் ஆகும். அதாவது இப்போ ஏபிஹெச் யூஸ் பண்ணும்போது அவுட்லெட்டு 30 டிகிரி கொடுக்குறோம், அவுட்லெட்டில் வந்து 120 டிகிரி வருதுன்னா, அதாவது 35 டிகிரி செல்சியஸ் ரைஸ் ஆனவே வந்து பாய்லரோட எஃபிஷியன்சி வந்து 0.72% வந்து ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஏபிஹெச்.